20 ஓவர் போட்டிகளின் வருகைக்கு பின்பு டெஸ்ட் போட்டிகளில் கூட பல முன்னணி அணிகளின் பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாடி ரசிகர்களை ஆரவாரத்தில் ஆழ்த்தியதை நாம் பார்த்திருப்போம். டெஸ்ட் போட்டிகளிலே அப்படி என்றால் ஒருநாள் போட்டிகளுக்கு சொல்லியா ஆக வேண்டும். ஆட்டத்தின் முதல் பந்தையே சிக்சருக்கு அனுப்பக்கூடிய இந்தியா போன்ற அணியின் முக்கிய வீரரான சச்சின் டெண்டுல்கர் அன்வரின் சாதனையை அன்று நெருங்கி அதை எட்டும் வாய்ப்பு இருந்தும் ஆட முடியாமல் களத்திலிருந்து வெளியேறிய அந்த அதிரடி ஆட்டம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். வணக்கம், நான் ஆர்ஜே பாலாஜி. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். கடந்த 2009 இந்திய அணி நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அந்த தொடரின் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய மிகச்சிறந்த மைதானம் என்பதால் சேவாக்கின் அதிரடியான பேட்டிங்கை பார்க்க அதிகாலையிலேயே டிவியின் முன் அமரத் தொடங்கினர் இந்திய ரசிகர்கள். ஆனால் அவர்களின் நம்பிக்கையை பொய்யாக்கும் வகையில் அணியின் ஸ்கோர் 15 ரன்களில் இருக்கும்பொழுது 3 ரன்களில் தனது விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினார் வீரேந்திர சேவாக். அதன் பிறகு வந்த கௌதம் கம்பீர் நிதானமாக ஆட சச்சினோ வழக்கத்திற்கு மாறாக ஆரம்பத்தில் இருந்தே தன்னுடைய அதிரடியை காட்டிக்கொண்டு இருந்தார். பவுண்டரிகள் மற்றும் சிக்சர்களை அவர் பறக்க விட்டு கொண்டிருக்க இவர்களின் பார்ட்னர்ஷிப் 50 ரன்களை எட்டிய பொழுது 15 ரன்களுடன் விளையாடி கொண்டிருந்த கௌதம் கம்பீர் வெளியேற குருவை தேடி களத்துக்கு வந்த சிஷியன் யுவராஜ் சிங் தன் பங்குக்கு அதிரடியை காட்ட ஆரம்பிக்க ஆட்டத்தின் போக்கு முற்றிலுமாக மாறியது. குறிப்பாக 18 முதல் 25 ஓவர்களில் இந்த கூட்டணி பவுண்டரிகள் மற்றும் சிக்சர்களை பறக்கவிட்டு 100 ரன்களை கடந்தது. 23 ஓவரில் பேட்டிங் பவர் பிளேவை கையில் எடுத்த இந்த ஜோடி அடுத்த 5 ஓவர்களில் 70 ரன்களை எட்டியது. அதில் யுவராஜ் சிங் 44 ரன்களை எடுத்திருக்க சச்சின் டெண்டுல்கர் 24 ரன்களை எடுத்திருந்தார். தன்னுடைய டாப் ஃபார்மில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த யுவராஜ் சிங் T20 உலகக்கோப்பையில் இங்கிலாந்துக்கு எதிராக ஆடிய அந்த அதிரடி ஆட்டத்தை நினைவு கூறும் வகையில் ரசிகர்களுக்கு விருந்து படித்து கொண்டிருந்தார். குறிப்பாக டிம் சவுதி வீசிய 23வது ஓவரில் ஒரு ஃபுல் டாஸ் பந்தை வித்தியாசமான ஒரு ஷாட்டின் மூலம் சிக்சருக்கு விரட்டியது யுவராஜ் சிங்கின் கேரியரில் அற்புதமான ஷாட்டாக பார்க்கப்பட்டது. ஒரு பக்கம் யுவராஜ் சிங் கிரிக்கெட் புத்தகத்தில் உள்ள ஷாட்டுகளை தரமாக ஆட, மறுபக்கம் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் புத்தகத்திலேயே இல்லாத பல புதுவிதமான ஷாட்டுகளை ஆடி நியூசிலாந்து பந்து வீச்சாளர்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தி தந்தார். பேடில் ஸ்வீப், லாஃப்டர் டிரைவ், இன்சைட் அவுட் போன்ற ஷாட்டுகளோடு புதுவிதமான பல ஷாட்டுகளையும் அவர் ஆட புல்லட் வேகத்தில் முன்னேறி கொண்டிருந்தது இந்தியாவின் ரன் விகிதம். 30வது ஓவரில் இந்திய அணி 203 ரன்களை எடுத்திருந்த பொழுது 60 பந்துகளில் 10 பவுண்டரி மற்றும் 6 சிக்சர்களின் வாயிலாக 87 ரன்களை எடுத்திருந்த யுவராஜ் சிங் தனது விக்கெட்டை பறிக்கொடுத்தார். அதன் பின்னர் தோனி களத்துக்கு வர மற்றும் ஒரு தவிர்க்க முடியாத பார்ட்னர்ஷிப்பை சந்திக்க தயாராக இருந்தது நியூசிலாந்து அணி. நியூசிலாந்து பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வந்த சச்சின் டெண்டுல்கர் நியூசிலாந்து மண்ணில் ஒருநாள் போட்டிகளில் முதல் முறையாக தன்னுடைய சதத்தினை பதிவு செய்தார். சர்வதேச கிரிக்கெட்டை பொறுத்தவரை இது அவருக்கு 43வது சதமாகும். சதம் அடித்த பிறகு தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை இன்னும் அதிகப்படுத்திய சச்சின் டெண்டுல்கர் அடுத்த 50 ரன்களை வெறும் 24 பந்துகளில் எட்டினார். கிராண்ட் எலியட் வீசிய பந்தை சிக்சருக்கு விரட்டி தன்னுடைய 150 ரன்களை கடந்தார் சச்சின் டெண்டுல்கர். மறுமுனையில் தோனியும் அதே ஓவரில் சிக்சரை அடித்து தன்னுடைய அரை சதத்தையும் எட்டினார். 45வது ஓவரில் ஜெஸ்ஸி ரைடருக்கு எதிராக சிக்சர் அடித்த சச்சின் சையத் அன்வரின் சாதனையை முறியடித்து ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் முதன் முறையாக 200 ரன்களை எட்டுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட பொழுது வயிற்றில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பு காரணமாக களத்தில் இருந்து வெளியேற ரசிகர்கள் அவரை மீண்டும் ஆட வேண்டும் என்று வற்புறுத்தியதை இன்றளவும் மறக்க முடியாது. அவருக்கு பின்னால் வந்த ரெய்னா சிக்சர்களை மட்டுமே அடிப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு நியூசிலாந்து பந்து வீச்சர்களை வெளுத்து வாங்க இந்திய அணி ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் தன்னுடைய 2வது அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்தது. 18 சிக்சர்கள் அடிக்கப்பட்ட அந்த இன்னிங்ஸில் இந்திய அணி 392 ரன்களை எட்டியது.
மேலும் ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு அணி ஒரு இன்னிங்ஸில் அடித்த அதிகபட்ச சிக்ஸர்கள் இந்த போட்டியில் வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 393 ரன்கள் என்ற இலக்கை எட்டுவது கடினமான காரியம் என்று இந்திய அணியினர் ஆரம்பத்தில் சற்று மந்தமாக செயல்பட அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டனர் நியூசிலாந்து அணியின் துவக்க ஆட்டக்காரர்களான ஜெஸ்ஸி ரைடரும் பிரண்டன் மெக்கல்லமும். பவுண்டரிகள் மற்றும் சிக்ஸர்களை பறக்கவிட்ட இந்த ஜோடியால் நியூசிலாந்து அணியின் ரன் ரேட்டும் ஜெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டே சென்றது. அவர்கள் கொடுத்த ஒரு சில கேட்ச் வாய்ப்பையும் இந்திய ஃபீல்டர்கள் கோட்டை விட வெறும் 22 ஓவர்களிலேயே இந்த ஜோடியானது 166 ரன்களை கடந்தது. இவர்களின் பார்ட்னர்ஷிப்பை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்ற இந்திய வீரர்களுக்கு சுரேஷ் ரெய்னாவின் துல்லியமான த்ரோவால் கிடைத்த மெக்கல்லத்தின் ரன் அவுட் ஆட்டத்தில் திருப்புமுனையை ஏற்படுத்தியது. அதன் பிறகு வந்த ராஸ் டெய்லரையும் தோனியும் யுவராஜையும் துரிதமாக செயல்பட்டு வெளியேற்ற பின்னர் சீட்டுக்கட்டு போல் சரிய ஆரம்பித்தது நியூசிலாந்து அணியின் விக்கெட்டுகள். கப்டில் வந்த வேகத்திலேயே யுவராஜ் சிங்கின் சுழலில் சிக்க அதற்கு அடுத்த ஓவரில் தன்னுடைய முதல் சதத்தை பதிவு செய்த ரெய்டரும் அர்பஜனின் பந்தில் விழுந்திருப்பார். 40 ரன்கள் இடைவெளியில் அடுத்தடுத்து 6 விக்கெட்டுகளை இழந்த நியூசிலாந்து அணியை எளிதில் வீழ்த்திவிடலாம் என்று நினைத்த இந்திய அணியினருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 9வது விக்கெட்டுக்கு கை கோர்த்த கைல் மில்ஸ் மற்றும் டிம் சவுதி ஜோடி 42 பந்துகளில் 83 ரன்களை எடுக்க ஆட்டத்தில் சூடிபிடித்தது. 45வது ஓவரில் முனாஃப் பட்டேலுக்கு எதிராக சிக்ஸர் அடித்த மில்ஸ் தன்னுடைய 27வது பந்தில் அரைசதத்தினை எட்டினார். அடுத்த 2 பந்துகளில் மில்ஸ் கொடுத்த கேட்சை இந்திய ஃபீல்டர்கள் பிடித்தாலும் அது நோபாலாகவே இருந்தது. இதனால் 2 பீமர் பந்துகளை அடுத்தடுத்து எறிந்த முனாஃப் பட்டேலுக்கு நடுவர் பந்து வீச தடை விதிக்க மீதம் இருந்த பந்தை வீச வந்த யூசுப் பதான் மில்ஸின் விக்கெட்டை வீழ்த்தி அவர்களின் கூட்டணிக்கு முடிவு கட்டினார். பின்னர் அடுத்த பந்தில் பிரவீன்குமார் சவுத்தியை வெளியேற்ற எளிதாக பெற வேண்டிய வெற்றியை போராடி பெற்றது இந்திய அணி. 58 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்த போட்டியில் 2 அணிகளும் சேர்ந்து மொத்தமாக எடுத்தது 726 ரன்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.